பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையிலே கடந்த எட்டு மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து தாக்குதல்களும் போரும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நமக்கு தெரிந்த ஒரு காரியம் கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஆரம்பித்த இந்த தாக்குதல் போரானது தொடர்ந்து நீடித்து பல்லாயிரக்கணக்கான பேர்கள் காசா பகுதியிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பாலஸ்தீனியர் என்பது குறிப்பிடத்தக்க காரியம் மட்டுமல்ல முப்பத்தி நான்காயிரத்துக்கும் அதிகமான பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை ஏற்கனவே காசா பகுதியிலிருந்து அறிவிக்கப்பட்டிருந்தது இஸ்ரேலிலிருந்து அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஹமாஸ் பிரிவினர் நடத்தின தாக்குதலில் கொண்டு செல்லப்பட்ட பிணைய கைதிகளில் நவம்பர் மாதத்தின் பாதி பகுதியிலே போர் நிறுத்தத்தின் போது அவர்கள் விடுவிக்கப்பட்டதாக ஒரு செய்திக்குறிப்பு தெரிவித்தது மட்டுமல்ல நாற்பத்தி மூன்று பேர் பிணைய கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லிய செய்தியும் வெளியானது தற்போது கடந்த சனிக்கிழமை அன்று இஸ்ரேல் நடத்தின ஒரு குறிப்பிட்ட தாக்குதலில் நான்கு பிணைய கைதிகளை மீட்பதற்காக நடத்தின தாக்குதலில் இருநூற்றி எழுபத்தி நான்கு பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் நூற்று கணக்கானோர் காயமடைந்திருக்கிறார்கள் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார்கள் என்பது காசாவிலிருந்து வெளிவந்திருக்கிற அந்த சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிற செய்தியாகும் ஆகவே என் அன்பு தேவிடை பிள்ளைகளை இந்த போர் நிமித்தமாக தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க காரியம் உலக நாடுகளுடைய வலியுறுத்துதல் பல நாடுகள் எச்சரித்தும் கூட தொடர்ந்து இஸ்ரேலானது காசா மீது இந்த தொடர் தாக்குதல் நடவடிக்கையை ஏற்படுத்தி கொண்டே இருப்பது ஒரு குறிப்பிடத்தக்கதான ஒரு காரியம் இந்த தாக்குதல் நிறுத்தப்பட்டு சீக்கிரமாக இஸ்ரேலுக்கும் காசாவுக்கு இடையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போர் முற்றிலும் நிறுத்தப்படுவதற்கும் ஒரு சமாதான சூழ்நிலை உண்டாக மட்டுமல்ல பிணைய கைதிகள் ஒவ்வொருவரும் பத்திரமாக மீட்கப்பட ஜெபிக்க வேண்டும் கடந்த சனிக்கிழமை அன்று நடைபெற்ற தாக்குதலிலே நான்கு பிணைய கைதிகள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அதே ஏற்கனவே மீட்கப்பட்ட கைதிகளோடு கூட சேர்த்து ஏழு கைதிகளாக இது கூறப்படுகிறது சமீபமாக மீட்கப்பட்டவர்கள் ஏழு பேர் ஆகவே அன்பு தேவிடைய பிள்ளைகளை இப்படி இருக்கிற சூழ்நிலை இன்னும் பலர் சுரங்கப்பாதைகளிலும் சில முக்கியமான மக்கள் அடர்த்தி நிறைந்த பகுதிகளிலும் காசாவிலே பிணைய கைதிகளாக இஸ்ரேலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு செய்திக்குறிப்பை இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிறது ஆகவே நண்பு தேவிட பிள்ளைகளை இந்த பிணைய கைதிகள் ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படவும் இஸ்ரேலுக்கும் காசா பகுதிக்கும் இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த போர் தடுத்து முற்றிலும் நிறுத்தப்படுவதற்கு ஒரு சமாதான சூழல் கத்தர் உண்டு பண்ணி கொடுக்க மட்டுமல்ல அதிகப்படியான உயிரிழப்புகள் தடுக்கப்பட ஒரு சமாதான சூழ்நிலைக்காக ஜிபிக்கப் போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை விலைக்காக நதியோடு துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் ஆண்டு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஆரம்பித்த இஸ்ரேலுக்கும் காசா பகுதிக்கும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் பிரிவினருக்கும் இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த போரானது தொடர்ந்து நடைபெற்று பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் ஒரு பக்கம் உயிரிழந்திருக்கிறார்கள் பல நாடுகள் இந்த நாடுகளுக்கு எதிராக தங்களுடைய ஆதரவை தெரிவித்தும் எதிர்ப்பை தெரிவித்தும் பலவிதமான ஆண்டு போராட்டங்கள் பல நாடுகளிலே பாதிப்புகள் ஆண்டு தாக்குதல்கள் ஒரு பக்கம் ஈரான் ஈரான் மீது தாக்குதல் அன்றுவரை சிரியா மீது தாக்குதல் இப்படி பலவிதமான தாக்குதல்களை கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம் மட்டுமல்ல செங்கடல் பகுதியாக கடந்து சென்ற ஒவ்வொரு சரக்கு கப்பல்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து போன கப்பல்கள் ஒவ்வொன்றும் தாக்கப்பட்டிருப்பதும் ஒரு குறிப்பிட்ட காரியம் ஆண்டவரே பல்லாயிரக்கணக்கான அண்டுவரே காசா பகுதியை சேர்ந்த ஹமாஸ் பிரிவினர் இன்னும் அண்டுவரே தகப்பனே அதே போல பாலஸ்தீனியர்கள் ஒரு பக்கம் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் அதிகப்படியான உயிரிழப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் அன்றுவரை ஒரு சமாதான தீர்வு உண்டாக வேண்டும் எல்லா இஸ்ரேலிய பிணை கைதிகளும் பத்திரமாக மீட்கப்படணும் ஆண்டவரே இனி உயிரிழப்பும் பொருளாதார அழிவும் சேதமும் நேரிடாதபடி இந்த சூழ்நிலையை கொடுங்க ஆண்டவர் இந்த போர் நிறுத்தப்படட்டும் தொடர்ந்து தேசத்தில் தேசங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிற போர் எல்லாம் முடிவுக்கு வர நாங்கள் ஜெபிக்கிறோம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் ஆனாலும் முடிவு உடனே வராது என்று ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க இதனால் உண்டாகிற அழிவுகள் நிறுத்தப்பட நாங்கள் உங்கள் பாதம் பிடித்து ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்துங்க யேசுவை நாமத்தில் பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜெபி எங்கள் கர்த்ததாம ஆசிரியப்பராக ஆமீன்